ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா. அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால எல்லாமே குறைவான பொருளாக எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் அதிகமாக சேர்க்கறதுனா எல்லாத்தையும் இதோட அளவை வந்து கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இதையும் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே ஈவனாக அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு அது பாதி அளவுக்கு பொரிய விட்டு பார்த்தீங்கன்னா முழு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது நல்லா செவந்து வரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ வந்து உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வதக்க போகிறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதக்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கலர்னாலே இது நல்லா வதங்கிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ஆறி இருக்கணும். சூட்டோடு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்கக்கூடாது. ஆற விட்டு இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் லைட்டாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு இது பிசைஞ்சு சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை. அந்த வெண்டைக்காயை வச்சே நீங்கள் சாப்பிட்றலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.